நேத்து சொல்லாம கொள்ளாம ரெண்டு பெரிய படங்களோட அப்டேட் அன்எக்ஸ்பெக்டடா வந்திருக்கு. இந்த ரெண்டு படங்களோட போஸ்டருக்கு பின்னாடி இருக்க கதையை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். விஜயோட கடைசி படத்தை கார்த்திக் சுப்ராஜ் ஆர் ஹெச் வினோத் டைரக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தப்போ டபார்னு சூர்யா 44 கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ட் பண்றாருன்னு ஷாக்கிங்கான அப்டேட் வந்திருக்கு. விஜய்க்கு வச்சிருந்த கதையில சூர்யா நடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இண்டஸ்ட்ரியில கூட இவங்க சேர போறதா டாக் இல்லாம இருந்தப்போ இந்த அப்டேட் உண்மையிலேயே எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணிருக்கு. ரப்பர் ட்ரீல அம்பு பாஞ்சு லவ் லாஃப்டர் வார்னு டாக்லைன் கொடுத்திருக்கத வச்சு பாக்குறப்போ கார்த்திக் சுப்ராஜ் ஸ்டைல்ல 90s நடக்கிற கதையா இருக்கும்னு தோணுது. அதுலயும் வீணு மரத்துல இருக்கிறது வார் ஹெல்மெட் எல்லாம் வச்சு பாக்குறப்போ வியட்நாம்ல கதை நடக்க அதிக வாய்ப்பு இருக்கு. படத்தோட பேரு அப்டேட்னு எல்லாத்தையும் யூடியூபர்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்க டைம்ல அவங்க கண்ணிலேயே மண்ண தூவி இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணதுக்கு சூர்யா 44 டீமுக்கு வாழ்த்துக்கள். இது ஒரு பக்கம் இருக்க, லியோ ரிலீஸ் அப்புறம் ட்ரால் பண்றாங்கன்னு சோசியல் மீடியால இருந்து காணாம போயிருந்த லோகி இன்று மாலை 6 மணின்னு ஒரு ட்வீட்டை போட்டாரு. கரெக்டா 6 மணிக்கு தலைவர் 171 பட லுக்கோட ஒரு மர்த்தலான போஸ்டரை இறக்கிருக்காங்க. விக்ரம் லியோக்கு பண்ண மாதிரி டைட்டில் அனௌன்ஸ்மெண்டையே ஒரு டீசரா April 22 ரிலீஸ் பண்ண போறதா அப்டேட் வந்துட்டு இருக்கு. இந்த போஸ்டரை டீகோட் பண்ணோம்னா சட்டபட்டன் அவுத்து விட்டு ரூட்டா நிக்கிற தலைவருக்கு பின்னாடி டைம் மிஷின் மாதிரி ஒரு அப்பாரட்டஸ் இருக்கு. அவர் கை கண்ணாடி ரிஃப்ளெக்ஷன் எல்லாத்திலயுமே வாட்ச் இருக்கு. போஸ்டர்ல கோல்ட மட்டும் ஹைலைட் பண்ணிருக்கத வச்சு பாக்குறப்போ வாட்ச் மெக்கானிக் மாதிரி இருந்துட்டு கோல்ட் ஸ்மக்லிங் பண்ணுவாங்களா ஆர் டைம் மிஷினை வச்சு பாஸ்ட்க்கு போய் யங் ரஜினிய காட்ட போறாங்களான்னு தெரியல. 4 ரோலெக்ஸ்க்கு சமம்ன்ற மாதிரி லூப்பா வாட்சஸ் வச்சு ரஜினி போஸ் கொடுத்திருக்காரு. ரஜினி நெகட்டிவ் ரோல்ல சேட்டை பிடிச்ச ஒரு கேரக்டரா நடிக்க போறத பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். இது LCU இல்லன்னு லோகி சொன்னாலும் LCU சர்ப்ரைஸா கனெக்ட் பண்ணி படம் நல்லா இருந்தா ஷார்ட் ஷாட்டா 1000 கோடி பண்ணிருவாங்க. லோகி ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கதையாவே செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல. விஜயவே ஒன்லைனா இந்த கதை அவ்வளவு இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு. போன தடவை பண்ண மாதிரி இல்லாம இந்த தடவை லோகி டைம் எடுத்து பொறுமையா குக் பண்ணட்டும், அப்பதான் அவுட்புட் சும்மா அதிரும். இது மாதிரி வீடியோஸ் அண்ட் மூவி ரிவ்யூஸ் பாக்குறதுக்கு மூவி படியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.